ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திரு வேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த 123வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து மனமொத்து ஒரு 13B விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அந்த விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் செஞ்சு அது நிலுவையில் இருக்கும்போது கணவன் இறந்துட்டா என்ன ஆகும், வழக்கு என்ன ஆகும்? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் வந்து மனசு ஒப்பி ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே மனைவி கணவன் மேலே ஒரு பார்ட்டிஷியன் சூட் வந்து சிவில் கோர்ட்டில் அவங்க வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த 13B பெட்டிஷன் போடும்போது அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மெமோவையும் அதில் வந்து தாக்கல் செய்கிறாங்க. 13B வந்து ஃபஸ்ட்டு மோஷனுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ரெண்டாவது மோஷனுக்கு 6 மாதம் கழித்து தேதி கொடுக்குறாங்க. அந்த 6 மாதம் கழித்து அந்த தேதியில் கணவனும் மனைவியும் வரலை. ஆனால் அதுக்கப்புறம் தேதி வந்து வாய்தா ஆகிடுது. ஸோ 1 மாதம் கழித்து தேதி கொடுத்துட்றாங்க. அந்த 1 மாதம் இடைவெளியில் கணவன் இறந்துடுறாரு. கணவன் இறந்தோடனே மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், குடும்பநல நீதிமன்றத்தில் ஒரு மெமோ தாக்கல் செய்கிறாங்க. அதாவது, ஹஸ்பண்ட் டைட், ஸோ கேஸ் மே பி டிஸ்மிஸ்ட் ஆஸ் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மெமோ தாக்கல் செய்கிறாங்க. குடும்பநல நீதிமன்றத்துலேயும் மெமோ அக்செப்டட், பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட் ஆஸ் நாட் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாக்கி விடுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விவாகரத்து வழக்கில் இயற்கையே அவங்களுக்குள்ளே நடந்த திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முடிவு சொல்லிடுறாங்க. மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. மேல்முறையீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாணையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, டிஸ்மிஸ்ட் அஸ் நாட் ப்ரெஸ்டன்ட்னு கொடுத்ததையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேல்முறையீட்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட் டைட், அதனால் கேஸ் வந்து டிஸ்மிஸ்ட் அஸ் நாட் ப்ரெஸ்டன்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வழக்கில் நாங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ நாங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம், அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. அதனால் இந்த வழக்கில் வந்து அந்த காம்ப்ரமைஸ் மெமோவில் இருக்கிறத இறந்து போன ஹஸ்பண்டோட எல்லாரை வச்சுக்கிட்டு சிவில் கோர்ட்டில் அந்த வழக்கு அந்த காம்ப்ரமைஸ் மெமோவில் இருக்கிறபடி சொத்துக்களை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மனைவி வாதாடுறாங்க. வழக்கை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு மெமோ தான் தாக்கல் பண்ணியிருந்தீங்க, அந்த மெமோவில் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்களோ, ஹஸ்பண்ட் டைட், அதனால் வந்து கணவன் இறந்ததுனால கேஸ் மேபி டிஸ்மிஸ்ட் ஆஸ் நாட் ப்ரெஸ்டன்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து அதில் காம்ப்ரமைஸ் மெமோவை பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் சொல்லலை. நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் இறந்து போன உங்களுடைய கணவருடைய வாரிசுதாரர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சிவில் கோர்ட்டில் தனியாக ஒரு வழக்கை தொடர்ந்து நீங்கள் உங்கள் காம்ப்ரமைஸ் மெமோவில் நீங்கள் என்னென்ன போட்டிருந்தீங்களோ, எந்தெந்த சொத்து உங்களுக்கு வரும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, ஏன்னா நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு மெமோ ஃபைல் பண்ணும்போது நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக நம்ம வந்து அந்த மெமோவில் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான நீதி நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் வார வாரம் நாங்கள் வெளியிடும் எங்களுடைய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thank you, friends.